Hi friends, now I'm Ganesh. So in the video, we will going to talk about Tenet padam release achi. Ninge ellarume neraya per paathirupinga. So and the Tenet padathula use panna oru vishayatha pathi dhaan naan idhula solla poren. So ellarkum indha vishayam therinjirukadhu, mostly konja per dhaan therinjirukum. So enakkume ippa dhaan therinjathu. So enakku therinjadha ungalukku share pannalame appadinu dhaan naan indha video pandren. So அதுக்கு முன்னாடி இந்த படத்துல இந்த பேரை பார்த்தா உங்களுக்கு ஒரு டிஃபரண்டா இருக்கும் டெனட் இது வந்து ஒரு பாலிண்ட்ரோம் அப்படிம்பாங்க அதாவது தமிழ்ல வந்து இங்கிலீஷ்ல இப்ப அம்மா எழுதணும்னா பேக்ல இருந்து படிச்சாலும் அம்மா வரும் ஃப்ரண்ட்ல இருந்து படிச்சாலும் அப்படி ரெண்டு பக்கமும் படிக்கிற மாதிரி அம்மா அப்பா அந்த மாதிரி வருது இல்லையா அது மாதிரிதான் இப்ப நீங்க அரைவல் படத்துல கூட அந்த ஹீரோயினோட பொண்ணுக்கு ஹானான பேர் வச்சிருப்பாங்க அந்த பார்த்தா பேக்ல இருந்து படிச்சாலும் அப்படிதான் வரும் ரிவர்ஸ்ல படிச்சாலும் ஸ்ட்ரைட்டா படிச்சாலும் ஒரே மாதிரிதான் மீனிங்ல வரும் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வார்த்தையை தான் இந்த டெனட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் நோலன் பொதுவாக கிறிஸ்டோபர் நோலன் படம்னாவே ரொம்பவே கன்ஃபியூஷிங்காக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு படத்தில் ஒரு 100% ஒரு 30% கதையை நம்மகிட்ட சொல்லிவிட்டு மிச்சம் 70% நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி விட்டுட்டு போவார் அதுலேயும் இந்த டெனட்டை சொல்ல போனால் கிட்டத்தட்ட 10% கதையை மட்டும் தான் நம்மகிட்ட சொல்லியிருப்பார் மிச்சம் 90% கதையை நம்ம தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் ஸோ அப்பேற்பட்ட கன்ஃபியூஸான ஒரு கதை தான் இந்த கதை ஸோ இந்த கதையில் டெனட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிரின்சிபல் ஆர் பிலீஃப் எஸ்பெஷலி ஒன் ஆஃப் த மெயின் பிரின்சிபல் ஆஃப் ஏ ரிலீஜியன் ஆர் ஃபிலாசபி அதாவது ஒரு தலை சிறந்த அறிவியலில் வந்து அறிவியலோட கொள்கை இல்லைனா வந்து ஒரு மத நம்பிக்கை தான் வந்து இந்த டெனட் அப்படிங்கிற மீனிங் இப்போது இந்த 20th century நம்ம பேசுகிற இந்த டெக்னாலஜியை சயின்ஸை வந்து 2nd century இருக்கிற ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணி பேசியிருக்கிறது தான் நம்ம நோலனோட படம் இந்த டெனட் ஸோ இந்த படத்தில் வந்து சாட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு 2nd century சேர்ந்த ஒரு கல்வெட்டு இது வந்து ஒரு லத்தீன் மொழியில் இருக்க கல்வெட்டு இந்த கல்வெட்டுக்கும் இந்த படத்துக்கும் தான் நிறைய சம்மந்தம் இருக்குது சாட்டர் ஸ்கொயர் ஸோ இந்த கல்வெட்டு வந்து கிட்டத்தட்ட 2nd century வந்து ரோமன் எம்பையர்ஸ் அந்த காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் வந்து நிறைய சர்ச்சுங்களில் கோயில்கள்லாம் வந்து இந்த கல்வெட்டு வந்து இருந்திருக்கு ஸோ இதுதான் உலகத்திலே ரொம்ப பழைய 2D பாலிண்ட்ரோம் இதோட ஸ்பெஷாலிட்டி நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டர் அப்படிங்கிறது மேலேருந்து கீழே படித்தாலும் அதே வார்த்தை தான் வரும் இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கம் படித்தாலும் அதே வார்த்தை தான் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பக்கம் படித்தாலும் இந்த 5 வார்த்தை வந்து மாற்றி மாற்றி போட்டாலும் அந்த வார்த்தைகள் வந்து வரும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஸோ இதை வந்து டெனட் மூவியில் வந்து நோலன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து இந்த சேட்டர் அப்படிங்கிற நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோடு இருக்க வில்லனுக்கு பேர் தான் சேட்டர் அப்படிங்கிற பேர் வந்து வச்சிருப்பார் அடுத்து அந்த ஒபேரா அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் ஒரு மியூசிக் நடக்கிற இடத்துக்குள்ள நுழைவாங்க இல்லையா அந்த இடத்துல நேஷ்னல் ஓபரா ஹவுஸ் அங்கே தான் அந்த நேம் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அடுத்து அந்த 3rd வார்த்தை டெனட் டெனட்டுங்கிறது நமக்கு தெரியும் பாலிண்ட்ரோம் ஸோ அதை ரிவர்ஸ்லேருந்து படித்தாலும் அதே தான் ஃப்ரண்ட்லேருந்து படித்தாலும் அதே தான் வரும் ஸோ அந்த வார்த்தை தான் படத்துக்கு டைட்டிலாக வச்சுக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டெனட்டுங்கிற ஒரு குரூப் வந்து ஹீரோ வேலை பார்க்குற அந்த குரூப்போட பேர் தான் வந்து டெனட் ஸோ அதுக்கடுத்த வார்த்தை ஆர்போ இந்த வார்த்தையை அவர் எங்கே யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ஆள் கூட போய் பேசுவார் இல்லையா அவர் ஃபேக்ட் பெயிண்டிங் வாங்கிட்டு வருவார் ஒரு இடத்துல போய் அதை செஞ்சு கொடுக்குற ஆள் தான் வந்து ஆர்போ அதையே அந்த படத்தில் அவர் சொல்லியிருப்பார் ஸோ அதுதான் 3rd-4th வார்த்தை ஸோ ஃபைனலாக இருக்கிற வார்த்தை ரோட்டஸ் ஸோ இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க ரொம்பவே சிரமப்பட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் கடைசியில் இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு ஒரு யூடியூப் கமெண்டில் கண்டுபிடிச்சி அப்புறம் தான் நான் படத்தில் பார்த்தேன் ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து அந்த கார் சேசிங் சீன் இருக்கு இல்லையா அந்த சீனு தான் வந்து ரெஃபரன்ஸாக சொல்கிறாங்க ரோட்டஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையிலே அது கிடையாது
இந்த படத்தில் வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து ஒன்று ஏரோப்ளேன் வந்து கிராஷ் ஆகும் இல்லையா, அதுக்கு முன்னாடி போய் ஒரு பெயிண்டிங் ஆட்டையை போகிறதுக்காக ரெண்டு பேர் போவாங்க இல்லையா, அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு வந்து ஃப்ரீ போர்ட் அப்படின் தான் இருக்கும். ஆனால் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த லோகோக்கு கீழே ரோட்டாஸ் அப்படின்னு எழுதியிருக்கும், பார்த்தீங்கன்னா திருதா வீடியோவில் இந்த பிக்சரில் பார்த்தவங்க தெரியும் ரோட்டாஸ்னு நோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஹெச்டி பிரிண்டாக இருந்தால் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பேரை இந்த இடத்துல எதுக்கு அவர் யூஸ் பண்ணும், ஒரு வேளை இந்த இடத்துல சீன் வந்து மிக்ஸ் ஆகும், அதாவது வந்து டைம் இன்வெர்ட் பண்ணவங்களும் இன்வெர்ட் பண்ணி வரவங்களும் இருப்பாங்க, இந்த ஈவனுங்க இருப்பாங்க, இந்த ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மிங்கிள் ஆகிறனால ஒரு வேளை அந்த மீனிங்கில் வந்து இந்த ரெஃபரன்ஸுக்காக இந்த இதை வந்து வச்சுருக்கலாம் இந்த நேமை வந்து. ஸோ இப்படி தான் இந்த படத்தில் சாட்டர் ஸ்கொயருக்கும் டெனட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. இன்னும் படத்தை திரும்ப திரும்ப பார்த்தா தான் நமக்கு நிறையா ஹீன்ஸ் எல்லாம் உள்ளேருந்து கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சல சாட்டர், ஏர்போர்ட், டெனட், ஒபேரா, ரோட்டாஸ் இந்த பக்கத்து வந்து படிங்க, மேலேருந்து கீழே படிங்க, சாட்டர், ஏர்போ, டெனட், ஒபேரா, ரோட்டாஸ். ஸோ கீழேருந்து படிங்க, சாட்டர், ஏர்போ, டெனட், ஒபேரா, ரட்டஸ், ரோட்டாஸ். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் சொல்கிறதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்.